வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நண்பர் டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தென்காசி ஆகிய ஒன்போது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதுவரை நடத்தப்படாமல் உள்ளது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மாவட்டங்களில் தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதனை அடுத்து விடுபட்ட இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் மாநில தேர்தல் ஆணையர் பழனி குமார் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனை முடிந்த பின்னர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது எழுபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அந்த வழிகாட்டு நெறிமுறையில் முப்பத்தி ஐந்து பக்கங்களில் வாக்குச்சாவடி அமைப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நோய் தொற்று காலம் என்பதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஆயிரம் வாக்காளர்களுக்கு மேல் இருக்க வேண்டும் என்றும் ஒரு வார்டில் நானூறு வாக்காளர்களுக்கு குறைவாக இருத்தல் இருந்தால் அந்த வார்டுகளுக்கென்று தனியாக வாக்குச்சாவடி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர்களை வாக்களிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு கட்டிடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை அமைத்துக் கொள்ளவும் அதே சமயத்தில் இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைய பெற்றால் அதில் ஆண்களுக்கு என்று தனியாக ஒரு வாக்குச்சாவடியும் பெண்களுக்கு என்று தனியாக ஒரு வாக்குச்சாவடியும் அமைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்த இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பயணம் செய்யாமல் இருக்கும் வகையில் இந்த வாக்குச்சாவடிகளை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மத உணர்வுகளை பாதிக்கக்கூடிய அல்லது சமுதாய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய இடங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக வாக்குச்சாவடிகளில் சாய்வுதளம் அமைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தேர்தல் ஆணையம் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிச்சிருச்சு அறிவிச்சிருச்சு கூடிய சீக்கிரம் தேர்தல் தேதியும் அறிவிக்க போறாங்க உள்ளாட்சி தேர்தல் எங்கெங்க விடுபட்டிருக்கோ அங்க எல்லாமே கூடிய விரைவில் நடைபெறும் இந்த தகவல் மூலம் தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்